வணக்கம் எல்லாத்துக்கும். தெனவாசில் ரேங்க் லிஸ்ட் ஏன் டிலே ஆகுது, எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது உங்களுக்கே தெரியும், எம்பிசி ரிசர்வேஷன் அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது டெனவாஸ்லேயும் வராது, டிஎன்ஏயுலேயும் வராது. அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறையில இருந்து சட்ட ஆலோசனை எப்போ கொடுக்குறாங்களோ அப்போதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடஒதுக்கீடோட ஆலோசனை கூட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் எம்பிசி 1 இயருக்கான அப்டேட் அப்படிங்கிறது வரும். அந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். அது எப்போ அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ ரெய்னி ஃப்ளட் ரீசன்ஸ் நிறைய இருக்குது, ஸோ எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ விவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு 480 சீட் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷனில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த 7.5 ரிசர்வேஷனில் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் சேஞ்செலாம் இல்லை. 36 சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இருக்கும். விசிஐ கவுன்சிலிங் அப்படிங்கிறது சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 15% விசிஐலேருந்து போகும், அதுலேயுமே 72 சீட் உங்களுக்கு கிடைக்கும். நீட் மார்க் வச்சுருக்கிறவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க. வொக்கேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே, வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 24 சீட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 5 சீட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, மிச்சம் இருக்கிற 330 சீட் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் தான் கிடைக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.